வெல்கம் டு மைதி மெடிக்கோஸ். வி ஆர் இன் த மிடில் ஆஃப் மினரல் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் ரெண்டு வீடியோ இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வாஸ் அபவுட் மேஜர் எலமெண்ட்ஸ், மைனர் எலமெண்ட்ஸ், டாக்ஸிக் மெட்டல்ஸ் பற்றி இருந்துச்சு. செகண்ட் வீடியோ வாஸ் அபவுட் மினரல் மெட்டபாலிசம் சீரீஸ்குள்ளே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் ட்ரேஸ் எலமெண்ட்டில் ஒன் ஆஃப் த மெட்டலான அயன் பற்றி எடுத்து இந்த சீரீஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மினரல் மெட்டபாலிசம்க்கு முன்னாடி வி ஆர் டீலிங் வித் சம்திங் கால்டு ஹீம் மெட்டபாலிசம் கூட நம்ம டீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் சம் ஆஃப் த ரேண்டம் வீடியோவாக இன்னைக்கு வி ஆர் நாட் கண்டினியூவிங் த மினரல் மெட்டபாலிசம் சீரீஸ் பற்றி பேசலை. டுடே வீடியோ இஸ் சம் ஆஃப் அ ரேண்டம் வீடியோ. அதாவது ஒரு மெடிக்கோவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டுடே வீடியோ இஸ் அபவுட் சிபிசியை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது, அதாவது ஹோல் சிபிசி எப்படி இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல. அது பெரிய டாபிக்கு, ஆனால் அட்லீஸ்ட் இந்த திங்ஸாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது சிபிசி அப்படின்னா முதல்ல என்னென்னு தெரியணும். ஸோ சிபிசி அப்படின்னா என்னென்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் தான் வந்துட்டு சிபிசி. இதுக்கு கீழே நிறையா சப்டாபிக்ஸ் வரும். அதாவது நார்மல் ஆர்பிசி கவுண்ட் எவ்வளோ இருந்துச்சு, ஹீமோக்ளோபின் கவுண்ட் எவ்வளோ இருந்துச்சு, அந்த மாதிரி நிறையா கவுண்ட்ஸ் இருக்கும் இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டில். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு நாலு டாபிக் இருக்க மாதிரி இருக்கும். ரெட் செல் இன்டிசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வி ஹாவ் சம் த்ரீ வேல்யூஸ். அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்சிவி, இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்சிஹெச், இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்சிஹெச்சி. இந்த மூணு வேல்யூவை வச்சு தான் நம்ம அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வாட் டைப் ஆஃப் அனிமியா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஆனால் டூ டேஸ் வீடியோ எப்படி இந்த வேல்யூஸ் வச்சு எந்த டைப் ஆஃப் அனிமியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கிடையாது. இன்னைக்கு வீடியோ வாட் இஸ் எம்சிவி, வாட் இஸ் எம்சிஹெச், வாட் இஸ் எம்சிஹெச்சி, இது மூணையும் பத்தி, விச் கம்ஸ் அண்டர் அ டாபிக் ரெட் செல் இன்டிசிஸ், அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இது மூணுக்கும் என்ன அப்ரிவேஷன் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ எம்சிவி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னா எம்சிவிக்கு மீன் கார்பஸ்குலார் வால்யூம், இதே எம்சிஹெச்சுக்கு மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின், இதே எம்சிஹெச்சினா மீன் கார்பஸுக்குள்ளார் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன். இதுதான் இந்த மூணு டேர்முக்கான அப்ரிவேஷன். ஆனால் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்சிவி அப்படின்னா ஆவரேஜ் சைஸ் ஆஃப் ஒரே ஒரு ரெட் பிளட் செல்லோட ஆவரேஜ் சைஸ் ஆஃப் ஆர்பிசி தான் வந்துட்டு எம்சிவி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சைடட் கியூபிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் எல்லா சைடோட அளவு 1 மில்லிமீட்டர்னு வச்சுக்கலாம். அதாவது 1 மில்லிமீட்டர் சைஸில் ஒரு கியூபிக் பாக்ஸ் செஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே நார்மலாக நம்ம பிளட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4.5 to 6 மில்லியன் செல்ஸ் இருக்கும் பர் கியூபிக் மில்லிமீட்டருக்குள்ள 4.5 to 6 மில்லியன் செல்ஸ் ஆஃப் ஆர்பிசி இருக்கும். அதில் இருக்க ஆர்பிசியில் ஒரே ஒரு ஆர்பிசியோட ஆவரேஜ் சைஸு சொல்கிற வேல்யூக்கு பேர் தான் எம்சிவி, மீன் கார்பஸ்குலார் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மீன் கார்பஸ்குலார் வால்யூம் நார்மலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா மீன் கார்பஸ்குலார் வால்யூம் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃபெம்டோலிட்டர் விச் இஸ் நார்மல் வேல்யூ 80 to 96 இருக்கும் மீன் கார்பஸ்குலார் வால்யூம். இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீன் கார்பஸ்குலார் வால்யூம். அடுத்து மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின், அந்த மாதிரி ஒரே ஒரு மில்லிமீட்டர் கியூபுக்குள்ள 4.5 to 6 மில்லியன் செல்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஆர்பிசியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்குது இதை சொல்கிறது தான் வந்துட்டு மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின். அதாவது ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் பர் ஆர்பிசி, ஒரு ஆர்பிசிக்குள்ள எவ்வளோ அமௌண்ட்டாக ஆவரேஜாக ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நார்மலாக ஒரு ஆர்பிசிக்குள்ள எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்குங்கிறத பிக்கோகிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நார்மலாக 26 to 31 பிக்கோகிராம் தான் இருக்கும் ஒரே ஒரு ஆர்பிசிக்குள்ள. அடுத்து அப்போது வாட் இஸ் மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா, அதாவது மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின்ங்கிறது ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் பர் ஆர்பிசி, ஒரே ஒரு செல்லுக்குள்ளே எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஆனால் மீன் கார்பஸ்குலார் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஆர்பிசி, இதை சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்சிஹெச்சி. அதாவது எந்த யூனிட்டில் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம நார்மலாக எந்த யூனிட்டில் சொல்லுவோம்னா
பர் டெசிலிட்டரில் சொல்லுவோம். அதாவது பர் டெசிலிட்டர்னா என்ன அர்த்தம்னா 100 ml ஆஃப் பிளட்டில் இருக்க ஆர்பிசியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. எந்த யூனிட்டில் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம நார்மலாக டெசிலிட்டரில் எடுத்துப்போம். அதையே இப்போ சொல்லிடலாம். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 33 ± 2 g/dL தான் இருக்கும். ஆனால் எந்த யூனிட்ல வேணால் சொல்லலாம். அதனால என்ன சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காமனாக மீன் கார்பஸுக்குள்ளார் ஹீமோக்ளோபின் கான்சன்ட்ரேஷனு 33 ± 2% அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜில் தான் சொல்லுவாங்க. பர் டெசிலிட்டர் சொன்னோம் அப்படின்னா கிராம்ஸில் சொல்கிறோம். ஏன்னா பர் டெசிலிட்டருங்கிற கணக்கு எப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது 100 ml வந்துடுது கரெக்டுங்களா. ஸோ 100 ml வந்ததுனால 100 தான் பர்சன்டேஜை குறிக்குது. ஸோ அதுவும் 33 ± 2 வந்துடுச்சு. இதே வேறு ஏதாவது யூனிட்டில் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூ மாறும். அதனால் MCHயை எப்பயுமே நம்ம பர்சன்டேஜில் சொல்லுவோம், MCHயை பிக்கோகிராமில் சொல்லுவோம், அண்ட் MCVயை ஃபெம்டோலிட்டரில் சொல்லுவோம். அண்ட் இதுதான் அபவுட் ரெட் செல் இண்டீசஸ். ஸோ MCV அப்படின்னா ஆவரேஜ் சைஸ் ஆஃப் அ சிங்கிள் ஆர்பிசி, MCH அப்படின்னா ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் பெர் ஆர்பிசி, அண்ட் MCHC அப்படின்னா ஆவரேஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஆர்பிசி. இது உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேண்டம் வீடியோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கண்டிப்பாக CBCயில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போனோடனே ஃபஸ்ட் இயர் ப்ராக்டிக்கலில் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்காமல் விடமாட்டாங்க. ஸோ இந்த மூணு வேல்யூவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்பிசியோட நார்மல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4.526 million cells per cubic millimeter. இதே நம்மளோட WBC பார்த்தீங்க அப்படின்னா 4500 to 11,000 per cubic millimeter. இதே பிளேட்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 to 4 lakhs பர் மில்லிமீட்டர் கியூப். இதுதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு குழம்பும். ஸோ பிளேட்லெட்டுங்கிறது லேக்ஸில் சொல்கிறோம், ஆர்பிசிங்கிறது மில்லியன்ஸில் சொல்கிறோம். இது ரெண்டையும் உங்களே கண்டிப்பாக குழப்புவாங்க. ஸோ மில்லியன்ஸுக்கும் லேக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1 million = 10 lakhs. அதனால் இது லேக்ஸில் சொல்லணும்னா 45 lakhs to 60 lakhsன்னு சொல்லாமே தவிர இது மில்லியன் தான், 4.5 to 6 million per cubic millimeter. இதே பிளேட்லெட் வந்துட்டு 1.5 to 4 lakhs per cubic millimeter. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் பிடிப்பாங்க, ஆர்பிசியும் பிளேட்லெட்டும் நியூக்ளியஸ் இல்லாத செல்ஸு, WBC ஹாவ் நியூக்ளியஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு தான் நம்ம ப்ராக்டிக்கல் வைவ் ஆஃப் ஆர் ஹெமட்டாலஜி இன் ஃபிசியாலஜியில் அட்டன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ரேண்டம் வீடியோ கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் MCVனா என்ன, MCHனா என்ன, MCHCனா என்ன, அண்ட் அ ஸ்மால் க்ளூ ஆர் டிப் ஃபார் WBC, RBC அண்ட் பிளேட்லெட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது CBCக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.